Hi, hello and welcome you all to Mother Teresa Learning Center. இன்றைக்கி நம்மளோட சேனலில் பாட்னி அப்படி இல்லைன்னா ஃபார்மகாக்னசி இல்லைனா பிஎஸ்சி பாட்னி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ், ஒரு செடியோட வளர்ச்சியை தூண்டுறவங்க தடுக்கிறவங்க, அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து நம்ம பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ பிளான்ட் க்ரோத்தோட வளர்ச்சியை தூண்டுறதுக்கு மூணு ஹார்மோன்ஸ் இருக்குது, ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின். அதே மாதிரி பிளான்ட் க்ரோத்தோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு ரெண்டு ஹார்மோன் இருக்குது, அப்சிசிக் ஆசிட் விச் இஸ் கால்ட் எஸ் ஏபிஏ அண்ட் இன்னொன்று வந்து எத்திலின். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்பட்டால் தான் ஒரு செடின்றது நல்ல முறையில் வளர முடியும். அதில் முதல் முக்கியமான ஹார்மோன் ஆக்சின். இந்த ஆக்சின்ற ஹார்மோனை சார்லஸ் டார்வின் தன்னோட ரிசர்ச் அப்போ முதல்ல கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறமா சார்லஸ் டார்வினை தொடர்ந்து வேறு வேறு சயின்டிஸ்ட் வேறு வேறு பிளான்ட்ஸ்லேருந்து, ஒருத்தர் ஓட்ஸ் பிளான்ட்லேருந்து கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஹியூமன் யூரின்லேருந்து ஆக்சின் ஐசோலேட் பண்ணி எடுக்கிறாங்க. சி ஆன் தி ஹோல் ஆக்சின்ற ஒரு ஹார்மோன் எதுக்கு பயன்படுது அப்படின்னா, ஒரு செடியுடைய எலாங்கேஷனுக்கு, அதாவது ஒரு செடியுடைய வளர்ச்சிக்கு பயன்படுது. ஓகே, இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் செல் எலாங்கேஷன். ஸோ ஆக்சின் வந்து நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா அது உள்ள என்ன கெமிக்கல் இருக்குன்னா இண்டோல் அசிட்டிக் ஆசிட், இண்டோல் பியூட்ரிக் ஆசிட், இண்டோல் ப்ரொபயோனிக் ஆசிட், அந்த மாதிரியான கெமிக்கல் இருக்குது. அதே ஆக்சினை ஆர்டிஃபிஷியலாக தயாரிக்கிறாங்க, நாஃப்தலின் அசிட்டிக் ஆசிட் அந்த மாதிரியான ஃபார்முலேஷனில். ஸோ ஆக்சின் அப்படின்னும் பொழுது அது என்ன பண்ணுன்னா அப்பிக்கல் பட் டாமினேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு செடின்றது இப்படி இப்படி நீளமாக வளருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த நீளமாக இந்த அப்பெக்ஸ் நுனி இருக்கு இல்லையா, அந்த நுனியில் வளர்கிற மொட்டில் வந்து ஆக்சினோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். இது என்ன பண்ணும், சைடில் மொட்டு வராமல் கிளை வராமல் தடுத்துரும். அதுக்கு பேர் தான் அப்பிக்கல் டாமினன்ஸ். ஸோ அது அப்பெக்ஸை டாமினேட் பண்ணும் ஆக்சின். ஆக்சினோட வேறு சில விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஹையர் கான்சென்ட்ரேஷனில் ஆக்சின் வந்து இன்ஹிபிட் பண்ணும், அதாவது இன்ஹிபிட்னா தடுக்கும், அதாவது ரூட்டோட எலாங்கேஷன். இப்படி வேர் இப்படி இருக்குன்னா அந்த வேரோட இப்படி எலாங்கேட் ஆகிறத வந்து தடுக்கும் ஹையர் கான்சென்ட்ரேஷனில். அதுவே லோயர் கான்சென்ட்ரேஷனில் ரூட் நல்லா வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரே ஹார்மோன் ரெண்டு வகையிலையும் பயன்படுது. ஓகே, அண்ட் மூணாவது விஷயம் வந்து ஆக்சின் வந்து அப்சிஷன் ஆக விடாமல் தடுக்கும். அப்சிஷன்னா சீக்கிரமாகவே இலைகள் பழங்கள் வந்து உதிர்ந்து விழுவதை இந்த ஆக்சின்ற ஒரு ஹார்மோன் வேதிப்பொருள் தடுக்கிறது. அண்டு மூச்சு விடுறதுக்கு, பிளான்ட் மூச்சு விடுறதுக்கு ஆக்சின் ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் ஆக்சினை பொறுத்த வரைக்கும் அது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விவசாயம் பண்ணும்போது அங்கே தேவையில்லாத களைகள்னு சொல்லுவாங்க, தட் இஸ் வீட்ஸ், அதை தடுக்குது, அதை வளர விடாமல் தடுக்குது, அதை எராடிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்டு சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ், விதை இல்லாத பழங்கள், பார்த்தினோ கார்பிக் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவாங்க, அதோடைய உற்பத்திக்கு ஆக்சின்ஸ்ன்றது பயன்படுது. அண்ட் சில செடிகள் வந்து மலட்டு தன்மை இருக்கும் அதோட விதைகளுக்கு. ஸோ ஆக்சினை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அதோடைய மலட்டு தன்மை வந்து முறிபடுது. அண்ட் நிறைய விஷயங்கள், அண்ட் குக்கும்பரில் வந்து ஃபீமேல் ஃப்ளவர் டெவலப் ஆகிறதுக்கு இந்த ஆக்சின்ற ஹார்மோன் ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஹார்மோனாக இருக்குது. இந்த மாதிரி ஆக்சின் கேட்டகரியில் வர அடுத்த ஹார்மோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிப்ரலின். ஜிப்ரலின் ஹார்மோன் கண்டுபிடிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஒரு தற்செயலான ஒரு நிகழ்வு. அதாவது பிளான்ட்ஸ் எல்லாம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும்போது, குறிப்பாக வந்து நம்ம சொல்ல போகிற அந்த ரைஸ் பிளான்ட் வளர்ந்துக்கிட்டே இருக்கும்போது அதில் ஒரு பூஞ்சை வளர்கிற மாதிரி நோட் பண்ணாங்க ஜாப்பனீஸ் ஒர்க்கர்ஸ். ஓகே, ஸோ அந்த பூஞ்சையோட பேர், அதாவது ஃபங்கஸை நோட் பண்ணுறாங்க, அந்த ஃபங்கஸோட பேர் ஜிப்ரலா ஃபியூஜிக்குரோய். ஸோ அதில் ஒரு விதமான சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அந்த சப்ஸ்டன்ஸ் தான் வந்து அந்த செடியெலாம் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா க்ரோத் வளர்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அது என்னன்னு கண்டுபிடிச்சா அதில் ஜிப்ரலிக் ஆசிட்ன்ற கெமிக்கல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து ஜிப்ரலிக் ஆசிட் 1, ஜிப்ரலிக் ஆசிட் 2, 3, 4, 5 நிறைய ஜிப்ரலிக் ஆசிட் சீரீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் ஜிப்ரலிக் ஆசிட் 3 தான் வந்து காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜிப்ரலின்ஸ் அதோட முக்கியமான ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சினோட கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்ட்ராடினரி எலாங்கேஷனை வந்து ஜிப்ரலின் ப்ரொடியூஸ் பண்ணும். பிளான்ட்ல வந்து எக்ஸ்ட்ராடினரி எலாங்கேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் டு சே பொட்டேட்டோட டியூபர்ஸ் வந்து டார்மெண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது சரியாக வளராமல் இருக்குது அப்படின்னா ஜிப்ரலின்ஸ் அப்ளை பண்ணும்போது அது வந்து சீக்கிரமாகவே பொட்டேட்டோ வந்து நல்லா க்ரோ ஆகும். அண்ட் ஒன் மோர் திங், நார்மலாக பைனியல்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது மொதல் வருஷம் செடி நல்லா வளரும், பட் ரெண்டாவது வருஷம்தான் வந்து அது பூ பூத்து நல்லா காய் காய்ச்சி கனியாக மாறும். பட் ஜிப்ரலினை வந்து நம்ம முன்னாடியே ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட் இயர்லேயே வந்து அந்த பிளான்ட்ல வந்து அதை பூக்க வைக்கலாம், நம்மளால பூவை பூக்க வைக்க முடியும். அது ஜிப்ரலினோட ஒரு முக்கியமான ரோல். அண்ட் ஜிப்ரலின் வேற எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சீட்லெஸ் ஃப்ரூட் ஃபார்மேஷன் ஆக்சன் மாதிரியே சீட்லெஸ் ஃப்ரூட் ஃபார்மேஷனில் இது பண்ணுறாங்க. அண்ட் கிரேப்ஸோட சைஸ் வந்து நல்ல பெரிய பெரிய சைஸாக வேணும் அப்படின்னா ஜிப்ரலின்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணால் கிடைக்கும். அண்ட் சீட் ஜெர்மினேட் ஆகாத சீடை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் மேல் ஃப்ளவர்ஸோட க்ரோத்க்கு வந்து ஆக்சின் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படி ஃபீமேலோட ஃப்ளவர்ஸ்க்கு வந்து ஆக்சின் சொல்லணும், மேல் ஃப்ளவர்ஸ்க்கு வந்து ஜிப்ரலின் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட் ஹெல்ப்ஸ் இன் க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆல்சோ. அண்ட் தேர்ட் ஹார்மோன் இஸ் சைட்டோகைனின்ஸ். சைட்டோகைனின்ஸை பொறுத்த வரைக்கும் சைட்டோகைனின் ஆக்சுவலாக எதுலேருந்து ஐசோலேட் பண்ணி எடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபிஷ் ஹெர்ரிங் ஃபிஷ்லேருந்து ஐசோலேட் பண்ணி எடுத்த ஒரு ஹார்மோன் தான் வந்து சைட்டோகைனின். அண்ட் சைட்டோகைனினோட முக்கியமான ரோல் வந்து செல் டிவிஷன், ஆக்சின் அண்ட் ஜிப்ரலின் செல் எலாங்கேஷன், சைட்டோகைனின் செல் டிவிஷன், செல்லை வந்து டிவைட் பண்ணி அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒன் மோர் திங் இஸ் லைக் சைட்டோகைனின் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு கான்செப்ட் ஞாபகம் வரணும், ரிக்மோன் லேங் எஃபெக்ட். அதாவது நீங்கள் வந்து சைட்டோகைனினை ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா அந்த பிளான்ட்டோட ஏஜிங்கை வந்து நம்ம தள்ளி போட முடியும், ரொம்ப நாள் அந்த பிளான்ட் சர்வைவ் ஆகும். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் சைட்டோகைனின் டிலேஸ் த ஏஜிங் இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ரிக்மோன் லேங் எஃபெக்ட். அந்த சயின்டிஸ்டோட பேரே அதுக்கே கொடுத்துருப்பாங்க. அண்ட் நிறைய லைட் சென்சிட்டிவ் சீட்ஸோட டார்மென்சியை பிரேக் பண்ணுறதுக்கு, மலட்டுத்தன்மையை உடைக்கிறதுக்கு வந்து சைட்டோகைனினை பயன்படுத்துகிறாங்க. அண்ட் தட் இஸ் வாட் அபவுட் தி சைட்டோகைனின்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அபவுட் தி எத்திலின். எத்திலின்க்கு நார்மலாக வந்து ஃப்ரூட் ரைப்பனிங் ஹார்மோன்னு சொல்லுவாங்க, பழத்தை பழுக்க வைக்கும் ஒரு வேதிப்பொருள் அதில் இருக்குது. இட் இஸ் அ கேஷியஸ் ஹார்மோன். அண்ட் எத்திலினை வந்து எங்கேருந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்கன்னா, லெமன் எப்படி பழுக்குதுன்னு செக் பண்ணி பார்த்தா அதில் ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருந்துச்சு, எத்திலின். ஸோ தட் இஸ் யூ நோ வெரி வெல் நோ CH2 double bond CH2, தட் இஸ் எத்திலின். த மெயின் ரோல் ஆஃப் எத்திலின் இஸ் ஃப்ரூட் ரைப்பனிங். தட்ஸ் வாட் யூ ஹேவ் டு ரிமெம்பர் ஆல்வேஸ். And apart from that, it is also breaking the dormancy of seeds, buds and storage organs, and it stimulates the formation of abscissin zone in leaves, flowers and fruits. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக வந்து இலைய பழ செடியிலிருந்து கீழே விளை வைக்கிற ஹார்மோன் வந்து எத்திலின். அதனால தான் எத்திலினும் அப்சிசிக் ஆசிடும் பிளான்ட் க்ரோத் இன்னிபிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, வளர்ச்சியை தடுக்கும். அண்ட் அக்ரிகல்ச்சரில் எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை சீக்கிரமாக வந்து பழங்களெல்லாம் பழுக்க வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் எத்திலினை ஸ்ப்ரே பண்ணுவாங்க, அதாவது குக்கும்பர் மாதிரியான செடியில் வந்து எத்திலினை ஸ்ப்ரே பண்ணி நிறைய ஃபீமேல் ஃப்ளவர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி மகசூலை அதிகமாக்குவாங்க, ஈல்டை வந்து அதிகமாக்குவாங்க. அண்ட் அதுதான் வந்து எத்திலின் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அண்ட் அப்சிசிக் ஆசிட் ABA அப்படின்னு சொல்லுவாங்க, அப்சிசிக் ஆசிட், அது முதல்ல காட்டன் பால்ஸ்ல இருந்து ஐசோலேட் பண்ண ஒரு பிளான்ட் தான் அப்சிசிக் ஆசிட். ஓகே. அண்ட் ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் வந்து ஸ்டொமேட்டா இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டொமேட்டாவோட க்ளோஷருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிரான்ஸ்பிரேஷன் ரேட் கம்மியாகும், ஸ்டொமேட்டாவோட க்ளோஷருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செல் டிவிஷனையும் செல் எலாங்கேஷனையும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுற ஒரு ஹார்மோன் தான் வந்து அப்சிசிக் ஆசிட். அண்ட் இது வந்து பட்டையும் சீடையும் டார்மெண்ட்டாகவே வச்சுக்கும். எப்படி முத மூணு பேர் பட்டையும் சீடையும் வந்து ரொம்ப நல்லா வளர்ப்பாங்களோ, இவங்க இவர் வந்து குறிப்பாக இந்த அப்சிசிக் ஆசிட் வந்து வளர விடாமல் தடுப்பார். அண்ட் தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இட் இஸ் ஹேவிங் ஆன்டி ஆக்சின் அண்ட் ஆன்டி ஜிப்ரலின் ப்ராப்பர்ட்டி. ஆக்சின் என்னெல்லாம் பண்ணுமோ, ஜிப்ரலின் என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் இது பண்ணாது. அண்ட் இதோட அக்ரிகல்ச்சரல் ரோல் பார்த்தீங்கன்னா, கெனாபிஸ் சட்டைவா கஞ்சா செடின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து மேல் ஃப்ளவர் ஃபார்மேஷன் வந்து தூண்டிவிடும் இது. அண்ட் ஷார்ட் டே பிளான்ஸில் வந்து ஃப்ளவர்ஸ் சீக்கிரமாக பூக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்ப்ரவுட்டிங் ஸ்டோரேஜ் ஆர்கன்ஸ் லைக் பொட்டேட்டோ வந்து ஸ்ப்ரவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இட் இஸ் பிளேயிங் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் பிளான்ஸ் டியூரிங் வாட்டர் ஸ்ட்ரெஸ் ட்ராஸ் கண்டிஷன். அதாவது தண்ணி கூட இல்லாமல் ரொம்ப வறட்சியான ஒரு காலகட்டத்தில் கூட செடிகள் வளர்கிறதுக்கு ஏபிஏ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து ஏபிஏவை என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெஸ் டைமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால ஏபிஏ இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஸோ தட்ஸ் ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். So you have plant growth regulators and plant, in that only you have plant growth inhibitors as well as promoters. So ஒரு பிளான்ட்டுக்கு எல்லா ஹார்மோனும் கரெக்டான அளவில் தேவை. எந்த ஒரு ஹார்மோனும் டாமினேட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த பிளான்ட்ஸ்க்கு கண்டிப்பாக டிசீஸ் வரும். ஸோ காக்னசி அப்படி இல்லைனா வந்து பாட்னியில் உங்களுக்கு வேறு என்னென்ன டாப்பிக்ல டவுட் இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. And மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.